சட்டப்பேரவை தலைவர் தனபால் தமது பதவியின் வரம்பை மீறி செயல்படுவதால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கருணா சார்பில் சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருவாடானை சட்டப்பேரவை உறுப்பினர் கருணா சார்பில் அவரது வழக்கறிஞர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் கருணாஸ் தமிழ்நாடு சட்டப்பேரவை பிரிவு 68 கீழ் இந்த சட்டம் 179 சியின்படி சட்டப்பேரவைத் தலைவர் பி தனபாலை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து சட்டப்பேரவைத் தலைவர் தனபாலுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 68 கீழ் சட்டப்பேரவைத் தலைவர் தனபாலை தகுதி நீக்கம் செய்ய வேண்டி இந்த நோட்டீஸை அளித்துள்ளதாக கருணா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் கருணாஸை நீக்கம் செய்ய உள்ள நிலையில் தனபாலை நீக்க கருணாஸ் நோட்டீஸ் அளித்துள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.